அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கோபி சமையல். இப்போ ஒரு சூப்பரான ஸ்வீட்டை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போர்பான் பிஸ்கட்ல எப்படி சூப்பரான சாக்லேட் பால் செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்கிரீடியன்ஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. போர்பான் பிஸ்கட் 30 பீஸ் எடுத்திருக்கேன். இது ரெண்டா உடைச்சு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கிறேன். இது நைஸா அரைச்சிட்டு வந்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். இன்னொரு பாத்திரத்துக்கு நான் மாத்திக்கிறேன். இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா பிணைஞ்சிட்டு போங்க. இன்னும் கொஞ்சம் பால் ஊத்திக்கிறேன். நம்ம ஒரே முட்டா பால் ஊத்திடக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி தான் பிணையணும். இன்னொரு ஸ்பூன் பால் ஊத்திக்கிறேன். மொத்தமா இந்த ஸ்பூன்ல 14 ஸ்பூன் பால் ஊத்திருக்கேன். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பதம் போதும். இது சின்ன சின்ன பாலாட்டு உருட்டிக்கலாம். கையில லைட்டா எண்ணெய் தேய்ச்சு, பிளேட்லயும் அதே மாதிரி ரெண்டு பிளேட்லயும் நான் லைட்டா எண்ணெய் தேய்ச்சி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா உருட்டிக்குவோங்க. இது 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துக்கலாம். சாக்லேட் மெல்ட் பண்றதுக்காக ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். தண்ணி கொதிச்சிருச்சு, அதுக்கு மேல இன்னொரு பாத்திரத்துல சாக்லேட் போட்டு வச்சிருக்கேன். இது அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்க அப்படியே மெல்ட் ஆயிட்டே வருது. நம்ம டைரக்டா சாக்லேட்டை மெல்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தட்ல தான் பண்ணணும். பாருங்க மெல்ட் ஆயிடுச்சு. அப்படியே இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம போது இந்த பதம். 1 மணி நேரம் கழிச்சு இந்த பாலை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டேன். இந்த மெல்டட் சாக்லேட்டும் நல்லா ஆறிடுச்சு. இந்த பாலையும் இந்த மெல்டட் சாக்லேட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோக் எடுத்து இந்த பாலை மேலே வச்சு அப்படியே இந்த சாக்லேட் அப்படியே மேலே ஊற்றி விடலாம். இப்போ இன்னொரு பிளேட்டுக்கு அப்படியே நான் வச்சுக்கிறேன். இதே மாதிரி நான் எல்லா பாலையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிளேட்ல லைட்டா நான் எண்ணெய் தேய்ச்சி வச்சிருக்கேன். இப்போ இந்த பால் எல்லாம் இதுக்கு மாத்திக்கலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த தட்டில் இருக்க சாக்லேட்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம சாப்பிட்டுக்கலாம். எல்லா சாக்லேட் பால் மேலேயும் ஜெம்ஸ் வச்சுக்கிறேன். போர்பான் சாக்லேட் ரெடி ஆனதும் ஒரு குட்டி செஃப் இத சாப்பிட்டு பார்த்துட்டு லாஸ்டா எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க. எம்மியான போர்பான் சாக்லேட் பால் ரெடி. இத 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.
இவர் தான் நம்ம குட்டி செஃப், டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பரா இருக்காமா பாருங்க, சூப்பர்னு சொல்றாங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்க, எப்படி வந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.